நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புலாவ் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். இதுதான் தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். நான் வந்து 1 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு புதினா மல்லி, 3 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பக்கத்துல 1 கிலோ ரைஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் காச்சி ஆறன வச்ச பால் வந்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் கர்ட் 1 கப் வச்சிருக்கேன். சோ இதுதான் நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். நம்ம எப்படி புலாவ் பண்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பிரியாணி சட்டி எடுத்துர்க்கேன். இதுல வந்து நான் 1 ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் விட்டுக்கலாம். ஓகே, ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட tomato ஆட் பண்ணிரலாம். tomato, அதுக்கு mint leaves, அதுக்கு அப்புறம் chilliesலாம் ஆட் பண்ணிரலாம். கேரட்ல இருந்து எல்லாமே. ஓகே, நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இப்படி நல்லா mix பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வரணும், வதங்கி வரணும். சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மளோட வாட்டர் ஆட் பண்ணிரலாம். நான் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்றேன். ஏனா 1 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ தண்ணி தான் ஆட் பண்ணனும். ஓகே, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் 1 கப் கர்ட் ஆட் பண்றேன். அதுக்கு அப்புறம் 1 கப் மில்க் ஆட் பண்றேன். எதுக்கு கர்டும் மில்க்கும் ஆட் பண்ணனும்னா அது ரெண்டுமே போட்டாதான் வந்து சாப்பாடு மெதுவு கொடுக்கும். இதுல வந்து நான் 1 ஸ்பூன் salt ஆட் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிரறேன். அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா boil ஆகி வரணும். சோ இந்த மாதிரி நல்லா boil ஆகும்போது அந்த எல்லாமே கர்ட் அதெல்லாம் எல்லாமே மேலே வந்து நிக்கும். சோ இது நல்லா boil ஆகும்போது நம்ம ரைஸ் இல ஆட் பண்ணிரலாம். வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம ஆட் பண்ணிரலாம். ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி இப்படி நல்லா mix பண்ணிக்கோங்க. mix பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஒரு 15 minutes வந்து அது நல்லா boil ஆகணும். சோ நடுவுல வந்து வந்து அத நல்லா mix பண்ணிக்கோங்க, இல்லனா அடி புடிச்சிரும். சோ இத நல்லா mix பண்ணி நல்லா boil ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, சாப்பாடு ஒரு அளவுக்கு ரெடி ஆயிச்சு. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes சிம்லயே இருந்தா நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிரும். சோ சிம்லயே வச்சுக்கோங்க. ஓகே, 10 minutes கழிச்சு நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். சாப்பாடு செம்ம வாசமா ரெடி ஆயிச்சு. ஒரு வாட்டி mix பண்ணிக்கோங்க. இத நீங்க சும்மாவே சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சோ சாப்பாடு எல்லாம் வெந்துருச்சு, ரெடி ஆயிச்சு. சோ இதுல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். இப்போ ஓபன் பண்ணி நம்ம வந்து 3 ஸ்பூன்ஸ் பன்னீர் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. ஸோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட புலாவ் ரெடி ஆயிரும். ஸோ மறக்காமல் இந்த புலாவ் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.